எனது அருமை தேசிய சிங்கங்களே, நான் உங்கள் ஜெய்ஹிந்த் ஜெய்குமார். நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேன், இந்த திராவிடியன் ஐடியாலஜி, தமிழ் தேசியம் ஐடியாலஜி ரெண்டுமே ஒன்று தான். இந்த திராவிட சித்தாந்தத்தை வந்து திரு சீமான் அவர்கள் சின்ன சின்ன மாடிஃபைடு பண்ணி இது தனி சித்தாந்தம் அப்படின்னு வந்து இவர் பேசிகிட்டு இருக்காரு. திராவிடம் பேசக்கூடிய நபர்கள் என்ன சொன்னாங்க, ஆரியர்கள் வந்து படையெடுத்து வந்தாங்க, அவர்கள் படையெடுத்தே வரலை, அம்பேத்கரே அதை வந்து மறுக்கிறாரு. ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர்கள் அறிவாளி போல ஆரியர்கள் வந்து இங்கே படையெடுத்து வந்தாங்க, இந்து மதம் நம்மளுக்கு வந்து எதிரானது தமிழர்களுக்கு இப்படின்னு பேசுவாங்க. இந்தி மொழியை எதிர்த்து பேசுவாங்க, இந்திய திருநாட்டுக்கு எதிர்த்து பேசுவாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்து பேசுவாங்க, இதையெல்லாம் இவங்க பேசிட்டுப்பாங்க. அதே தான் நாம் தமிழர் கட்சியும் கையில் எடுக்கும், இந்து மத விரோத போக்கை வந்து கையில் எடுப்பாங்க, இந்தி மொழிக்கு எதிராக வந்து இவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதன் பிறகு இந்திய நாட்டுக்கே எதிராக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பேசுவாங்க. ரெண்டு பேருக்கு எந்த பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் திரு சீமான் அவர்கள் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் தான் தமிழ் தேசியம் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. இவர் சொன்னாலும் திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய நபர்களே என்ன சொல்கிறாங்க, தமிழ் தேசியம் என்பது வேற ஒரு சித்தாந்தம் கிடையாது, திராவிட சித்தாந்தத்தில் அதுவும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற வகையில் அவர்களே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விஷயத்துக்கு வருமே, இப்போ நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆகுது. அந்த 13 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சி 2016 அசம்பிளி எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 0 வாங்குறாங்க. 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கிறாங்க, அதுலேயும் 0 வாங்குறாங்க. 2021 அசம்பிளி எலெக்ஷனில் வந்து நிற்கிறாங்க, அதுலேயும் 0 வாங்குறாங்க. அப்போ 13 ஆண்டுகளை கட்சியை நடத்தி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிட்டு அரசியல் பேசி பிரிவினவாதத்தை வந்து ஊக்குவித்து பிரிவினவாதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக பேசி இவ்வளவும் செஞ்சு 13 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தேர்தலையும் வந்து 0 தான் வாங்கியிருக்காங்க. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாஜக உள்ளே விட மாட்டோம், பாஜக வந்து நாங்கள் இருக்கும்போது உள்ளே வர முடியாது இப்படி மாதிரி இவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன, பாஜக 2021 எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 MLA சீட் வந்து ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே பாஜக குரலா வந்து 4 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க அனைவருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஆம் ஆத்மி கட்சி விஷயத்துக்கு வருமே, ஆம் ஆத்மி கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டு 2012 வந்து ஆரம்பிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகுது. இந்த 10 ஆண்டுகளில் ஆம் ஆத்மி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, அதன் பிறகு பஞ்சாபில் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, 2 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு. அதன் பிறகு இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா, குஜராத்தில் அங்கே 12.9% வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வங்கி வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து பெற்றிருக்கு. அதன் பிறகு குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி வந்து பெற்றிருக்கு. இப்படி நான் 2 ஸ்டேட்டில் வந்து சீஃப் மினிஸ்டர் வச்சுருக்காங்க, மீது 2 ஸ்டேட்டில் 6% மேலே ஓட்டு வாங்கி வச்சுருக்காங்க, MPலாம் வச்சுருக்காங்க, MLAக்கெல்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இவர்களை வந்து தேசிய கட்சியாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது கட்சி ஆரம்பித்து 10 ஆண்டுகளில் 2 ஸ்டேட்டில் ஆட்சி, அதன் பிறகு 2 ஸ்டேட்டில் வந்து 6% மேலே ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ ஆம் ஆத்மி கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்றது நமக்கு வந்து அப்பட்டமாக தெரியுதா, 10 ஆண்டுகளில் தேசிய கட்சியாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வருது. ஆனால் நாம் தமிழர் கட்சி இங்கே வளர்ந்துருக்கா தேஞ்சிருக்கான்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட 3 தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான், 234 தொகுதியிலும் 0 தான் வாங்கினாங்க, 40 MP சீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் 0 தான் வாங்கினாங்க. ஆனால் பேசுவது என்ன, இவர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களும் இவர்களை ஆதரிப்பது போல, ஒட்டுமொத்த தமிழர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவது போல, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனி தமிழ்நாடு கேட்போம், கொடுப்பியா, இந்தியா என்பது ஒரு நாடே கிடையாது, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் வந்த பிறகு தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுக்கு எதிராக பேசுவது, இந்திய இராணுவத்துக்கு எதிராக பேசுவது, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக வந்து பேசுவது, இந்து மதத்துக்கு எதிராக பேசுவது, இந்த பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து மக்கள் புறக்கணிக்கிறாங்க. நீங்கள் இந்தியா முழுக்க எந்த ஸ்டேட்டில் போனீங்களாலும் சரி, அதில் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய 99% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாய்மொழி நாங்கள் விரும்புகிறோம், இந்தியனாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம் அதே சமயம் ஆம் ஆத்மி கட்சிகளும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறது போல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கரப்ஷனை வந்து
வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கறோம் ஊழல வந்து எதிர்க்கறோம் எங்க கட்சி அப்படினு வந்து சொல்லிக்கிறாங்க டைனஸ்டிக்ஸ் பாலிட்ஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எதிர்க்கறோம் அப்படினு இவங்க சொல்லிக்கிறாங்க தன்னை வந்து டிஃபரன்ஸா காட்டிக்க விரும்பறாங்க இப்போ எப்படி தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி வந்து திராவிட சித்தாந்தத்துக்கு நாங்க எதிரானவங்க எங்க சித்தாந்தமே எதிரான சித்தாந்தம் திராவிடத்தை எதிர்ப்பதா எங்க சித்தாந்தம் அப்படி இவர்கள் எப்படி பேசுறங்களோ அதே தான் வந்து அந்த ஆம் ஆத்மி கட்சி வந்து இந்தியா மத்த மாநிலங்கள்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கு இந்தியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்கு மத்தபடி காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது காங்கிரஸோட மறு உருவாக்கம் தான் ஆம் ஆத்மி கட்சி ஆனால் பிஜேபி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய கட்சிகள்லே டோட்டலாக வேற தேசியம் தெய்வீகம் அப்படின்னு துணிவோட ஒரு கட்சி பேசுது அப்படின்னா அது பாஜக மட்டும்தான் இப்போ விஷயத்துக்கு வருமே எதனால நாம் தமிழர் கட்சி மக்கள் வந்து ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு தமிழர்கள் வந்து எப்போவுமே தன்னோட தாய்மொழி உயிராக வந்து நினைக்கிறாங்க அதே சமயம் இந்திய தேசம் வந்து தன்னோட உயிராக நினைக்கிறாங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சம தராசில் தமிழர்கள் பார்க்குறாங்க அப்படின்ற உண்மை வந்து நமக்கு அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சா ஆனால் திரு சீமான் அவர்களுக்கு தான் புரியல நாம் தமிழ்நாடு பேசினா கேட்டாக்கா தனி தமிழ்நாடு மக்கள் ஆதரிப்பாங்க அப்படின்னு வந்து இவர் நினைச்சிக்கிட்டு இருக்காரு இவரோட சித்தாந்தத்தை எங்கள் தமிழர்கள் ஆதரிக்கவில்லை அப்படின்றது அப்பட்டமாக ஒவ்வொரு தேர்தலும் நிரூபித்து காட்டுது அப்படின்றது வந்து நமக்கு அப்பட்டமாக தெரியுது இருந்தாலுமே இவருங்க தொடர்ச்சியாக வந்து இந்த பிரிவினவாதத்தை பேசுகிறாங்க இவர்கள் பிரிவினவாதம் பேசுவதால் இவர்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்றத வந்து இவங்க எப்போ புரிஞ்சிக்க போகிறாங்க அப்படின்றது வந்து தெரிய வரல இப்போ இந்த திராவிட கட்சிகள் இந்த தமிழ் தேசம் இந்த ரெண்டு சித்தாந்தம் தான் உலகில் வாழக்கூடிய 800 கோடி மக்களுக்கான சித்தாந்தம் அப்படின்ற மாதிரி இந்த திராவிடம் பேசக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சித்தாந்தம் இப்படி ஒரு சித்தாந்தமே உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லாத போல வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திமுக வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா திராவிட கழகம் நீதி கட்சி திராவிட கழகம் அந்த பிறகு திமுக இப்படிலாம் ஆரம்பித்து வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80-90 ஆண்டுகளுக்கு இவங்க வர்றாங்க இந்த 90 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை விட்டு இந்த திராவிட சித்தாந்தம் வேறு ஸ்டேட்டுக்கு மாறல ஏன் அப்படின்னா அவர்கள் பேசுவதே செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்குது இது ஒன்று வச்சுக்கோங்களேன் அதன் பிறகு இந்த தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஜீரோன்னா மற்ற ஸ்டேட்டில் எங்கள் ஆட்சியை பிடிக்க போகுது கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க போதில்லை ஆனால் இவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய நம்ம தமிழக இளைஞர்களோட நிலைமை என்ன அப்படின்னு நீங்கள் சிந்தித்து பாருங்களேன் ஏன் சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னா இவர்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனி இந்த தமிழ் தேசியம் இந்த திராவிடம் இதெல்லாம் ஒரு தனி உலகம் நம்ம தனி கிரகத்தில் வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை வந்து இங்கே உருவாக்குறாங்க ஆனால் உண்மை உலகம் வேறு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உலக அரசியல் வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு நகர்ந்து போய்கிட்டு இருக்குது எவ்வளோ வேகமாக உலகம் வந்து டெவலப் ஆகி போயிட்டுருக்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கனாமியாக இருக்குது அந்த அளவுக்கு இன்றைக்கி உலகம் வந்து வளர்ந்து போயிட்டு இருக்கு ராணுவம்லாம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாடும் தன்னோட ராணுவத்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிநவீன டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கு உலகம் முழுக்க பிசினஸ் எக்கனாமி இப்படிலாம் வந்து மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்த் கேர் இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாடும் புதிய புதிய வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஆனால் இவர்கள் பேசக்கூடிய அரசியல் தான் உண்மைன்னு நம்பி இளைஞர்களை முட்டாள் ஆக்காதீங்க இளைஞர்கள் நம்பாதீங்க அப்படின்றதா என்னோட வேண்டுகோள் ஆனால் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக என்ன பண்ணுது முதல்ல வந்து மாநில அரசு கற்றுக்கோ மாநில அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு தேசிய அரசியல் வந்து தெரிஞ்சுக்கோ அதன் பிறகு உலக அரசியலுக்கு வா இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு வந்து வா அப்படின்னு வந்து பாஜக கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகுது அப்படிப்பட்ட கட்சியை விட்டு இவர்கள் விலக்கி இங்கே வந்து திராவிடம் தான் பெருசு இங்கே வந்து தமிழ் தேசியம் தான் பெருசு அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் வந்து இவர்கள் தொடர்ச்சியாக முட்டாளாக்குறாங்க தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் எப்படி நகருது நாம் எப்படி நகர்றோம் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றத அப்பட்டமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நாம் சரியான ஒரு அரசியலை நோக்கி போக முடியும் இந்தியாவில் வாழக்கூடிய 140 கோடி மக்களுக்கு நம்ம அரசியல் பண்ண முடியும் அதை விட்டுட்டு இந்த திராவிட சித்தாந்தமோ இந்த தமிழ் தேசிய சித்தாந்தமோ இதை ஆதரிப்பதால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம மூளையும் வளரப்போறதில்லை உலக அரசியல் நம்ம பங்கெடுக்க முடியாது இவர்களோட அரசியல் சுயலாபத்திற்காக ஆரியம் திராவிடம் இப்படி இந்தி மொழிக்கு எதிராக பேச வேண்டியது இந்திய நாட்டிற்கே எதிராக பேச வேண்டியது இப்படி ஏதாவது மொழி வெறுப்பை வந்து மற்ற மொழிகளை திட்ட வேண்டியது மற்ற மதங்களை திட்ட வேண்டியது இந்திய நாட்டை பிடிச்சி திட்ட வேண்டியது இவர்கள் இதைத்தான் செஞ்சுட்டு இருப்பாங்க இதைத்தான் அப்போத்திலேருந்து இப்போ வரைக்கும் இவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக வந்து நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு அதற்கான பாடம் வந்து ஒவ்வொரு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து மக்கள் கற்பிக்கிறாங்க இது இப்படி தான் நீண்டு போய்கிட்டு இருக்கோம் நாம் தமிழர் கட்சி வருகின்ற 2024 இதே நிலைமை தான் 2026 இதே நிலைமை தான் ஒரு கட்டத்தில் கட்சி நடத்துவதே நம்ம வேஸ்ட் அப்படின்னு சீமான் அவர்கள் வெறுத்து தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் எந்த பெரிய டிஃபரன்ஸும் கிடையாது நம்ம பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டணும்னா மக்கள் நம்பலை அதனால திமுக கூட போய் சேர்ந்தலாம் அப்படின்னு வைகோ சேர்ந்தார் பார்த்தீங்களா அது மாதிரி இவரும் போய் சேரதான் போறாரு சேர்ந்து ஒன்னா பயணிக்கு தான் போறாங்க அந்த நிலைமையே அவர் போய் நிற்பாரு ஏன்னா இவரோட அரசியல் அப்படிதான் இருக்கு மக்கள் அங்கீகரிக்கல
இந்தியா முழுக்க தேசியத்தை தான் மக்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்க. அதனோட வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்டில் ஆட்சி பிடிச்சிருக்கு. கோவாவில் வந்து 6% ஓட்டு வாங்கியிருக்கு. அதன் பிறகு குஜராத்தில் வந்து 12.9% வந்து வாக்கு வங்கியை வந்து ஆம் ஆத்மி பெற்றிருக்கு. அது காங்கிரஸோட மறு உருவாக்கமாக இருந்தாலும் அப்போ தேசியத்தை மக்கள் விரும்புகிறாங்க. இந்தியா முழுக்க பரவலாக மற்ற மாநிலங்களை விரும்புகிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டிலையும் விரும்புகிறாங்க. இனிமேலும் அதிகமாக விரும்புவாங்க. பாஜக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு மாநில அரசியல், தேசிய அரசியல், உலக அரசியல் நம்ம நகரணும் தமிழர்கள். இல்லை அப்படின்னா நம்மளை வந்து அரசியல் ரீதியாக அவர்கள் முட்டாளாக்கிடுவாங்க. தமிழர்கள் எந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் நம்ம இப்படியே இங்கேயே இருக்க வேண்டியது தான், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது தான். அதைத்தான் இவர்களும் விரும்புகிறாங்க. திராவிட கட்சி ஒன்று ஓட்டு போடணும், இல்லை நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடணும், அந்த நிலைமையை வந்து இவங்க உருவாக்குறேன் விரும்புகிறாங்க. தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு எதிராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா மக்கள். அந்த ஓட்டு வங்கியை வாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு சேர வந்து நாம் தமிழர் கட்சி காட்டிக்கிட்டு இருக்கு. அதுவுமே 10-15% ஒவ்வொரு தேர்தலுக்கும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக வந்து மக்கள் வாக்களிக்கிறாங்க. அந்த ஓட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா 100% பெற முடியல. அதாவது அந்த 15%ல 100% வந்து நாம் தமிழர் கட்சி பெற முடியல. ஆனால் ஆம் ஆத்மி கட்சி என்ன பண்ணுது, காங்கிரஸில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் இங்கே சேர்க்கறது, காங்கிரஸுக்கு வாக்களிச்சிருந்த அந்த மக்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி பக்கம் வந்து கொண்டு வருது. இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த வேலையை ஒழுங்காக செய்யலை. பாஜக ஒருத்தர் வராங்க அப்படின்னா நிலையாக அந்த நிலைச்சு அந்த கொள்கையில் பெரும்பாலும் இருப்பாங்க. புதிய கட்சியிலேருந்து வேற ஏதாவது ஒரு கட்சியிலேருந்து உள்ளே வராங்க அப்படின்னா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விலகி போவாங்க. ஆனால் அடிப்படையில் பாஜக கட்சிக்கு இந்துத்துவ சித்தாந்தத்தை ஈர்க்கப்பட்டால், தேசியத்தும் தேசியம் தெய்வீகம் அப்படி ஈர்க்கப்பட்டால் கடைசி வரை அந்த சித்தாந்தத்தினோட தான் பிடிப்போட, கொள்கை பிடிப்போட, செயல்பாட்டோட தொடர்ச்சியாக இருப்பான் அப்படின்றது நமக்கு அப்பட்டமாக தெரிய வருது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாஜக எவ்வளோ மூத்த தலைவர் இருக்காங்க, எத்தனை ஆண்டுகளாக வந்து 30-40 வருஷமாக கட்சியில் இருக்காங்க. அவங்களாம் பார்த்துக்கிட்டு இது போன்ற பிரிவினவாத கட்சிகளை தமிழர்கள் ஆதரிக்கவில்லை. இனிமே திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி நடத்துவதே வேஸ்ட் அப்படின்ற முடிவுக்கு அவர் வருவார். அதை நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.